இன்னைக்கு வெறித்தனமா ஒரு சேலஞ்ச் வந்து யோசிச்சிருக்கோம். ஆக்சுவலி இது ரொம்ப 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 வியர்டான ஒரு சேலஞ்ச். நாங்க யோசிச்சோம், சரி உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆமா, ஆக்சுவலி தம்ப்நெயில பாத்துதான் உங்க தெரிஞ்சிருக்கோம். உங்க எல்லாருமே வந்து மேரேஜஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி, நாங்க யோசிச்சு இதை வச்சு நம்ம ஏன் ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க 24 hours வெறும் மேரேஜ் செரிமனிஸ் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். செலிப்ரேட் பண்ண போறோம், என்னமோ பண்ண போறோம். So basically 24 hours summer fun இருக்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஹந்தியோட ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மெஹந்தி போட்டு விட போறோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அது மார்னிங் வந்து அது கூட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால பேக்ரவுண்ட்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க நம்மளுக்கு மெஹந்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க. இவள்தான் மெஹந்தி பொண்ணு. ஏண்டி அப்படி கிடையாது, இரு இரு நான் ஊதுரடி. ஏண்டி ஒரு வீடியோக்காக நீ பண்ற அழப்பு. நீ வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட், பாதுவோம் the great mehndi artist. And அதுக்கு வந்து கல்யாண பொண்ணே வந்து மெஹந்தி என்ன அப்படின்னு சொல்லுவா. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நாங்க எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டோம் தெரியுமா? காசு இல்லாம அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு மெஹந்தி ஆர்டிஸ்டுக்கு காசு வந்தே ஆகணும். என்னோட மெஹந்தி ஸ்கில்ஸ் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா நான் இதுதான் மெஹந்தியா போட போறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? வரைய தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுனால தாங்க சொல்றேன். உங்க மூஞ்சி பார்க்க கொஞ்சம் ஜோக்கா இருக்குங்க. இதுவே ஜோக்கா தாங்க இருக்கு. கடின உழைப்புகளுக்கு பிறகு பல மணி நேரம் உட்கார்ந்து நான் கடின உழைப்பு போட்டதுனால இப்படி ஒரு அழகான மெஹந்தி வந்து வந்திருக்கு. பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. எப்படி ஃபீல் பண்றேன் இது கூட விட்டுறலாம். இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏ மேலே அப்படி வச்சா தண்ணி தெரியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து அமேசான்ல வந்து நாங்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ. சரி, அதனால தான் வந்து சரி நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மேக்ஸி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் அப்படின்னா லைக் லாஸ்ட் வீக்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவலில் இருந்தது. பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்ஃபேக்ட் நேரில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து சரி நானும் ஒரு ஃப்ராக் நல்ல ஃப்ராக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா லாஸ்ட்ல இது வந்து கிடச்சிது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எங்கேக்கா வாங்கினீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லலாம். சரி, அதனால தான் நான் உங்ககிட்ட இது சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து சிந்து வந்து ரீசெண்டாக ஒரு ஷூ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த ஷூவும் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஷூவும் வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு லுக்கில் இருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் நம்ம போட்டா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக வந்து ஷூஸ்லாம் போட்டால் கால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும் சில ஷூஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கிளாசிக்கான ஒரு லுக்கில் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின ரெண்டு பொருட்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து மம்மிக்கும் வந்து சாரி வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி மம்மியோட சாரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியலாக இருக்கட்டும், கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் மாதிரி இருக்குது அண்ட் சாரி கட்டிட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது ரொம்ப காமனான கலர் காம்பினேஷன்ஸ் இல்லாமல் இந்த மஸ்டர்ட் கலர் வித் க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த குவாலிட்டி அண்ட் வந்து அந்த மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் வந்து மம்மிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்த சாரி. ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி அதனால தான் வந்து சரி அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்லதே அது அமேசான் பத்தி. எப்போ போல வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்கலாம். ஃப்ராக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு, சாரி எல்லாம் கூட செம்மையா இருக்கு, ஷூவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ யூ கேன் டூ செக் அவுட். இப்போ அந்த நம்ம கல்யாணத்துக்கு கண்டினியூ பண்ணிடலாம்.
பொண்ணு இல்லனா அழகா தெரியாது கல்யாண பொண்ணு சிந்து சிந்து அம்மா சிந்து கல்யாணத்துக்கு நானே மெஹந்தி வச்சு விட்டுருவோம் பொண்ணோட மம்மி நீங்க எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணணும் வச்சுக்கோங்க பொண்ணு அழகா போட்டுருக்கா சரி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு நிஜமாவே கல்யாணம் மாதிரியே இருக்குடி நிஜமாவே கல்யாணம் வந்து சங்கீத் மெஹந்தி அப்படின்னா டான்ஸ் ஆடணுமா அதனால சிந்து பதினெட்டு வயசுக்கு இளம் உள்ளவங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடி அகாதிங் தெரியாது நான் அவ எனக்கு கோரியோகிராஃப் பண்ண சொன்னேன் அவ எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா நானே எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் போட்டுக்கிறேன் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ எம் வெரி பேட் டான்சர் ஆ ஓகே ஓகேவா மாலடும் மஞ்சளடும் மாத்தி அடிச்சு மஞ்சளட்டும் கோலட்டும் இந்த பொண்ணு இப்போ இப்போ வரைக்கும் திஸ் சாரி மம்மி கட்டி ஃபையிங் திஸ் ஹேர் ஸ்டைல் ஐ ஓன்லி டிட் பட் அதுக்கு பூ வந்து மம்மி தான் வச்சாங்க நான் வந்து கொஞ்சம் நெட்ல எல்லாம் பார்த்து என்னது இது மெஸ்ஸி பிரைட் அப்படின்னு நான் ஒன்று ட்ரை பண்ணேன் ப்ளீஸ் கமெண்ட் ஆக்சுவலி வந்து இந்த ரெடி ஆகிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நலுங்கு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதுக்குதான் வந்து சிந்து வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா ஸோ இப்போ அவள் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் மேக்கப்லாம் போடணும் ஸோ மேக்கப்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து நம்ம ரிசப்ஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரே சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் நினச்சாவே சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி ஆகணும் வேறு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வேறு இவ்வளோ ரெடி பண்ணியே ஸோ இதுக்கு மேலே நான் என்ன ரெடி ஆக போகிறேன்னு எனக்கே தெரில இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீங்க வந்து அந்த நலுங்கு பொருட்கள் வச்சிருக்காங்க ஓகே நீ ரெடி அடி ஓகே ரெடியா ரொம்ப நேரமா ஓவர் சீன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லவனி ஓகே நான் தான் வந்து நலுங்கு கெஸ்ட் ஓகேவா அப்புறம் இன்னொருத்தவங்க நலுங்கு கெஸ்ட் இருக்காங்க அவங்க தான் மம்மி அம்மா பாட்டு பாடுமா நலுங்கு அழகிய நலுங்கு இப்படி வாங்கு இப்படியா தள்ளு அதை கீழே வந்துருவேன் ஓகே அம்மா நீ நலுங்கு பாட்டு பாடு ஓகே நலுங்கு பாட்டு ஹலோ நலுங்கு ஓகே உட்காண்டியா எப்படி கொட்டு சிறப்பு சரி ஸ்டார்டிங்கே அம்மோகமா ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு மேல ஹலோ நான் தான் ஃபர்ஸ்ட் நாளும் வைக்க போறேன் ஓகேவா ஓகே ஹலோ நீங்க ரெடியா இருக்கீங்களா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பூ போட்டுறேன் சரி ஃபர்ஸ்ட் பண்ணி தள்ளிச்சு ஏய் அப்படி இல்ல உனக்கு பண்ணீரா இல்ல தண்ணியா ஏய் பண்ணீர் சரிமா ஃபர்ஸ்ட் சரி ஃபர்ஸ்ட் சந்தனம் பூசு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இந்த சந்தனம் தண்ணியா இருக்கே குவாலிட்டி செல்ல ஓகே சந்தனம் எடுத்துக்கணும் ஓகேவா திட்டமா போச்சு அழகு அழகு சந்தன கை காட்டுறி அழகு சந்தனம் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் பொட்டு வை பொட்டு வைக்கணும் அழகிய மணமகள்
மணமகளே நீ தீர்காயுஷ்மான் பவா ஆர்த்தி சித்து நலுங்கு வைக்கிற ஆண்டிங்களும் எவ்வளவு அழகா வைப்பாங்க தெரியுமா, பாட்டு பாடினே வைக்கணும். என்னடி பயப்படுற அதுக்கு பண்ற. ஓகே இப்ப நான் தான் வந்து ஆர்த்தி எடுக்க போறேன். குனிதி மல்லமா சுத்தம் பாட்டு சொல்லிட்டு மங்களம் இடிச்ச பச்சரிசி நல்ல ஒரே பாட்டு வச்சு எட்டு பாட்டு நாங்க உயிர் எடுப்போம். மல்லமா சுத்து மக்களே, ரொம்ப கடின உழைப்புக்கு அப்புறமா வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இதுதான் மணமகள். மணமகள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறான். ஏன்டி முடி வேற அப்படி ஏன்டி போடுற? பிகாஸ் அவ வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி முடியை இப்படி முன்னாடி போட்டு காட்டுறா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். அண்ட் இன்னும் நம்ம வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணல அப்படின்னா டக்குனு ஒரு லைக் போட்டுருங்க. காலையிலேருந்து செம்ம வேலை செம்ம டயர்ட் ஆயிட்டோம் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் எனிவே இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச் வந்துட்டோம் ரிசப்ஷனுக்கு. ரிசப்ஷன்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் தான் வந்து கெஸ்ட், ஒன் கெஸ்ட் மம்மி இஸ் செகண்ட் கெஸ்ட். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டு ஆடுவாங்க. ஹாப்பி ரிசெப்ஷன் டே. நான் போட்டுக்கலாம் இவ ஒரு மென்டல். ஓகே ஃபைன், இப்போ நம்மளோட ரிசெப்ஷன் வந்து அபிஷியலா ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த ஸ்டார்ட் ஆகுற ரிசெப்ஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரியாணி போடுவீங்க. ஏ பிரியாணி, பிரியாணி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாக்கா எங்ககிட்ட காசு இல்லாத காரணத்தினால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒண்ணுமே போட மாட்டோம். ஆமா, இஃப்டர் பாக்ஸ் எல்லாருக்கும் பிரியாணியே போட மாட்டோமா, இஃப்டர் பாக்ஸ் குடுக்கிறோமா அவனுக்கு. Super, I am the first gift girl. என்னோட gift ஆல இருந்ததா பிச்சிடுவேன். என்னோட things ஆல இருந்ததா பிச்சிடுவேன். பிச்சல காட்டுறது பண்ண கூடாது. ரிசப்ஷன் பேல் யாரோ பாத்துறாங்க. மெயின் கெஸ்ட் இல்ல நீ, நான் தோந்து பார்த்தா வாஹா வீட்டுக்கு எப்பவுமே பார்த்தோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. அது டைமண்ட் நெக்லஸ். டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லி. தெரியுது அப்ப என் things ஆ வெச்சிருக்கேன். இது டைமண்ட் நெக்லஸ் இருக்கா? சொல்லு, உங்ககிட்ட டைமண்ட் நெக்லஸ் இருக்கா? டைமண்ட் வாங்குறியா? சொல்லு. சரி. ஏய் சூப்பர், போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு பையன் வந்து விஷயம் சொல்றான் உங்களுக்கு.
இப்ப நெக்ஸ்ட் திஸ் திஸ் மம்மி கோயிங் கிஃப்ட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கா. இப்படி மட்டமா நடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம். ஓ அதுக்காக இப்படி திரும்பி நில்லு, கல்யாணம் பொண்ணு இப்படியா நிக்கும், ஸ்ட்ரைட்டா நில்லு. ஓகே சூப்பர், உங்களை நல்லா போட்டோ எடுத்தாச்சு, நீங்க கிளம்பலாம், போட சீன்லாம் போத போங்க. சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஏய் நீ தான் நீ குடுக்கணும். சரி ஓகே சூப்பர், இருமா சுத்தி காமிக்கிறேன். அழகா இருக்குல்ல, ரொம்ப கடினமான ஒரு வீடியோ. நீங்க And வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். தென் இட்ஸ் பை ஃப்ரம் மிஸ் அண்ட் வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.